ஹலோ ஹாப்பி பாஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் லாஸ்ட் ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம். கார்த்தி அரவிந்த் சாமி இவங்கெல்லாம் மெயின்லே பண்ணியிருக்காங்க. கோவிந்தா சந்தா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் சி பிரேம்குமார் இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 96 படம் டேரக்ட் பண்ணியிருந்தார். ரொம்ப ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். ஒரு ஃபீல் குட்டான மூவி அந்த மாதிரியான ஒரு படம் தான். அப்படி இருக்கும்போது இந்த படம் அவர்கிட்ட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் நிறைய ஆடியன்ஸ் பார்க்க வந்தாங்க. ஓப்பனிங் ரொம்ப பயங்கரமாக இருந்தது இந்த படத்துக்கு. நானே அப்படி ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஓரளவு மிக்ஸ்ட் ரிவ்யூலாம் கேட்டுதான் அந்த படத்துக்கு நான் போனேன். மெயினாக அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அரவிந்த் சாமி அவரோட ஒரு சின்ன வயசில் ஒரு 15-16 வயசு இருக்கும்போதே அவங்க அப்பா வந்து அந்த ஊரை விட்டு, ஒரு ஊரில் இருக்காங்க தஞ்சாவூர் பக்கம், அந்த ஊரை விட்டே காலி பண்ணி கூப்பிட்டு போகிறார். அவசர அவசரம் என்னென்னா, அவங்க அப்பாவுக்கு அவங்க சொந்தக்காரங்களே துரோகம் பண்ணி அவங்க இருக்க வீடு கை மாறி போகிற மாதிரி ஆகுது. அதனால் அந்த ஊரை விட்டு இவங்க சென்னை வரணும்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டை காலி பண்ணி கூப்பிட்டு வந்துடுறாரு. அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வர்றாரு அரவிந்த் சாமி. ஏன்னா சின்ன வயசில் நமக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும் எல்லாருக்குமே அவங்க சொந்த ஊரில். அதை விட்டு சென்னைக்கு வரணுன்ற போது ஒரு சில சோகத்தோடு தான் அவர் வராரு. வந்ததுக்கப்புறம் திரும்பி ஒரு 18 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு இன்விடேஷன் வருது. என்னென்னா, அரவிந்த் சாமியோட கசின் சிஸ்டருக்கு மேரேஜ், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுவே அந்த ஊர் பக்கமே போகக்கூடாது, ரிலேஷனே வேணாலும் ஒதுங்கி இருக்காங்க அரவிந்த் சாமியோட ஃபேமிலி. பட் அதுக்கப்புறம் அரவிந்த் சாமிக்கு அந்த 18 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆகி அவருக்கு ஒரு 12-13 வயசுல ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்ற போது, சரி ஓகே நான் மட்டும் மேரேஜ் போயிட்டு வரேன், என் தங்கச்சி என்ன ஆசையாக கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சாமி பத்திரிக்கை எடுத்துட்டு தஞ்சாவூர் கல்யாணத்துக்கு போகிறார். போய் ஜஸ்ட் தலையை காமிச்சிட்டு கிஃப்ட்டை மட்டும் கொடுத்துட்டு சென்னை உடனே ரிட்டர்ன் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போகிறார். அங்கே போனோடனே திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக கார்த்தின்னு ஒருத்தரை பார்க்குறாரு. கார்த்தி ஹீரோ கார்த்தி தான் அவரை பார்க்குறாரு. அவரும் இவர்கிட்ட வந்து ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரியே கார்த்தி பழகிட்டே இருக்காரு. ஆனால் கார்த்தி யாருன்றதே இவர்கிட்ட சொல்லவே இல்லை, யார்கிட்ட, அரவிந்த் சாமிகிட்ட. பட் அரவிந்த் சாமிக்கே தெரியும்னு நினச்சி தான் அவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அரவிந்த் சாமியும் கடைசியாக கார்த்தி யார் யாருன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கடைசியாக இவங்களும் கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்டு ஸோ போகலான்னு பார்க்குறாங்க. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் மிஸ் ஆகிடுது. ஆனால் அடுத்த நாள் காலையில் தான் பஸ் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே கார்த்தி சொல்கிறாரு, அரவிந்த் சாமியை நீங்கள் எங்கள் வீட்டிலே தங்குங்க, நெக்ஸ்ட் டே நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக இவங்க வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஜாலியாக பார்ட்டி பண்ணிவிட்டு சுற்றுறாங்க. அவரும் ஓரளவு இந்த வைப்புள்ள வந்தார். யாரும் அந்த பையன் கூட கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கான், கண்டிப்பாக அவன் நமக்கு தெரிஞ்சவனா தான் இருப்பான் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அவன் நம்மளோட எல்லா மெமரிஸும் சொல்கிறான், பட் அவன் யாருன்னு நம்ம கேட்டால் அவன் ஹர்ட் ஆகிட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவர் கேட்காமல் இருக்காரு. ஃபைனலாக ஒரு கிளைமேக்ஸில் தான் ரிவீல் ஆகுது அவர் யாருன்றது. அதுதான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல் குட்டான ஒரு ஸ்டோரியாக தான் இருந்தது இந்த படம். மெயினாக எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி அவரோட ஆக்டிங் பிரமாதமாக இருந்தது. படம் ஆரம்பிச்சு ஒரு 1/2 hour அப்புறம் தான் கார்த்தி வராரு. 1/2 hour 35 minutes அப்புறம் தான் கார்த்தி வராரு. ஸோ கார்த்தியோட அந்த ஒரு ஹியூமர், அந்த ஒரு இன்னசென்ட், ப்ளஸ் அவரோட அந்த சீன் ஆக்டிங் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாகவே இருந்து அந்த கேரக்டராகவே சூப்பராக நடிச்சிருக்காரு படத்தில். ரொம்ப பிரமாதமாக இருந்தவரோட கேரக்டர் படத்தில் பார்க்கும்போது. மெயினாக அவருக்கும் அரவிந்த் சாமிக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது இந்த படத்தில். மெயினாக அரவிந்த் சாமி அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நேச்சுரலாகவும் நீட்டாகவும் இருந்தது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவரோட ஆக்டிங். ரெண்டு பேருமே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நீட்டாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு ஓவர் ஆக்டிங் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியுமே பயங்கரமாக இருந்தது இந்த படத்தில். அதே மாதிரி சரண் சக்தி அவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் அந்த சின்ன வயசில் வர அரவிந்த் சாமி கேரக்டர் அவர் பண்ணியிருந்தார், அதுவும் நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஸ்ரீதிவ்யா அவங்களை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் அவங்களுக்கும், பட் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு லைஃப், ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். அந்த ரோல் ரொம்ப நல்லா நீட்டாகவே படத்தில் அவங்களும் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் அவங்க வராங்க. அவங்க கேரக்டரும் நல்லா இருந்தது. அதேமாதிரி தேவதர்ஷினி அவங்க வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமிக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரோலுமே ரொம்ப இந்த படத்தில் நல்லா இருந்தது. படம் பூராமே வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி கூட ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸில் மட்டும்தான் அவங்களோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஷார்ட் ஒன்று இருக்குது. பட் அதுவும் நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்க படத்தில். அதே மாதிரி ராஜ்கிரண் அவர்கள் வந்து ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு மாமா கேரக்டர். அது ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் படத்தில் பார்க்குறதுக்கு. அது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ரோல் தான். இந்த மாதிரி வில்லேஜ் ரோல்னாலே ராஜ்கிரண் நல்லா பண்ணுவார். அவரோட கேரக்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இன்னசென்ஸான ஒரு கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஜெயபிரகாஷ் அவர் இதில் வந்து அரவிந்த் சாமிக்கு அப்பாவோ ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டரும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலும் சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இளவரசு அவரு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நடத்திட்டு அதில் ஒரு ஹெட்டாக இருந்துட்டு இருக்காரு. நிறைய ஃபுட்டெல்லாம் பண்ணி கொடுக்குறது கேட்ரிங்கில், அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். அது முக்கியமான ஒரு கேரக்டர். அதுவுமே இந்த படத்தில் ரொம்ப பிரமாதமாக அவரும் பண்ணியிருந்தார் நான் சொல்லுவேன். மெயினாக கோவிந்த் வசந்தாவோட மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். சாங்ஸ் அந்தளவுக்கு எனக்கு பெருசாக எதுவும் இம்ப்ரெஸ் பண்ணனாலும் ஒரு சாங் மட்டும் படத்தில் ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு சாங் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அது வந்து பார்த்திங்கன்னா கமல் பான்ன ஒரு சாங்கு, ரொம்ப பிரமாதமாக அது அப்படியே மண்டக்குள்ளே ஓடிந்தது அந்த படத்தில். மெயினாக அவ்வளோ சூப்பராக போடுந்த ஒரு சாங் அதில். அது மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் வசந்தா கிட்டேருந்து அந்த ஒரு சாங்கில் வந்து அதோட பேக்ரவுண்ட் ரோல்ஸ் ரொம்ப வந்து ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. ஏன்னா அந்த 96 வந்து பார்த்திங்கன்னா கோவிந்த் வசந்தாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். ரொம்ப அப்படியே நம்ம ஒரு மாதிரி மிக்சில் இருக்க இருக்கும், ஒரு மாதிரி எமோஷனாக கூப்பிட்டு போகும். 96 இருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பார்த்திங்கன்னா அழகாக வச்சிடும் அந்த மாதிரி இருக்கும் அந்த படம் அந்த மாதிரி. பட் இந்த படத்தையும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப பிரமாதமாக போடுறது, ரொம்ப மெல்லிசையாக அவ்வளோ நல்லா இருந்தது பேக்ரவுண்ட் ஸ்கோர் கோவிந்த் வசந்தாவோடது. ரொம்ப பிரமாதமாக அந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரன் ஜெயராஜோட சினிமோட்டோகிராஃபியும் படத்துக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் பார்த்தேன் நான். ஏன்னா நிறைய இடங்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷாட்ஸ் தான். படம் ஆரம்பித்த ஒரு 20-25 நிமிஷத்துக்கு மேலே
படம் போடாமல் அந்த ஒரு ஒரு நாள் நைட்டில் தான் போகுது. சுற்றி சுற்றி அவங்க போகிற லொக்கேஷன், அவங்க வீடு பேக் சைடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லைக் அங்கே போகிற ஏதோ ஒரு ஆறுகிட்ட போகிறாங்க, ஏதோ ஒரு சுனை ஆறு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகிறாங்க. நல்லா இருந்தது அந்த மாதிரி இடங்கள்லாம். சினிமாடோகிராஃபி நைட்டில் அந்த டிஏ ஒர்க் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருந்தாரு. ஒரு சில ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் எஸ்பெஷலி அந்த ஒரு காலை அந்த ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக கேப்சர் பண்ணியிருந்தாரு. அந்த ஜல்லிக்கட்டில் வந்து நடிச்ச அந்த ஒரு காலையுமே பிரமாதமாக பண்ணியிருந்தார். அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் படத்தில் இருக்கும்ன்றது. அது கார்த்தி வந்து அந்த ஜல்லிக்கட்டு காலையை வச்சிருப்பாருன்றது அதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சில சீன்ஸ்லாம் படத்தில் ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜோட எடிட்டிங்கும் படத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் ப்ளஸ்ன்னு சொல்லுறதா மைனஸ்ன்னு சொல்லுறதா தெரியல. ஏன்னா படத்தோட டியூரேஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நெருங்கி ஓடுது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 minutes அவர் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம் படத்தை ஸ்டார்டிங்கில். பட் ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஆஸ் பர் ரிப்போர்ட் டேரக்டர் வந்து எந்த ஒரு சீனையும் கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது நான் நினச்சபடி அப்படியே எடுக்கணும், படம் 3 hours வந்தாலும் பரவாயில்ல தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 to 25 minutes கட் பண்ணியிருந்தால் படம் இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பட்டது. மெயினாக டேரக்டர் சி பிரேம்குமார் அவர் ஆல்ரெடி ஒரு வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். அவர் அந்த ஒரு அவர் கேரக்டரே ரியல் லைஃப் கேரக்டரே இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவர் வந்து 96 எடுத்தார். அது பயங்கர ஹிட்டான ஒரு படம், எனக்கு பர்சனலி எமோஷனல் கனெக்டான ஒரு பயங்கரமான ஒரு படம். அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் ஜோனர் டைப்பில் தான் அந்த படம் எடுத்திருக்காரு. மெயினாக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு ஒரு மணி நேரம் 20 நிமிஷம் ரொம்ப பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. அதுலேயும் ஒரு 2-3 இடங்கள் எமோஷன் சீன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப அந்த படத்தில் பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு 18 வருஷம் கழிச்சு அவன் தங்கச்சியை பார்க்க வராரு. அப்பவும் கல்யாண மேடையில் தான் பார்க்குறாரு சின்ன குழந்தையை பார்த்துறதுக்கப்புறம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாங்கின அந்த கிஃப்டெல்லாம் போட்டு விடுறாரு. லைக் என்னன்னா செயின் மோதிரம் கொலுசு அதெல்லாம் போட்டு விடுறாரு ஸ்டேஜ்லேயே இருந்து. பின்னாடி எல்லாம் லைனில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. அப்படியே ஒரு என்ன பொறுமையாக போட்டு வர அந்த சீன்லாம் பார்க்கும்போது ரொம்ப எமோஷனலாக இருந்தது இந்த படத்தில். அவ்வளோ பிரமாதமாக அந்த ஒரு தங்கச்சி அண்ணனோட அந்த ஒரு சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப வந்து எனக்கு ஓவராக கனெக்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் அவரோட சென்டிமெண்ட்டான அந்த ஒரு சைக்கிள் ஒன்று இருக்கும், அந்த சைக்கிளுக்கும் அவருக்கும் அந்த ஒரு பாண்டான அந்த ஒரு சீன் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நிறைய இடங்கள் எமோஷனல் சீன்ஸ் எனக்கு இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக கனெக்ட் ஆச்சு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு மாதிரியான ஃபீல் குட்டான ஒரு ஜனராக தான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு ஜல்லிக்கட்டு சீன், அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசுகிற சீன்ஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் அப்படியே நல்லா தான் மூவ் ஆச்சு. போக போக வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒரு சில ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த படம் வந்து ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க போரடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக தோணுது. மாதிரி ரொம்ப கமர்ஷியல் படங்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு. பட் இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு ஃபீல் குட்டான ஒரு கதைகளை பொறுமையாக ரசிக்கிற ஆடியன்ஸ்க்கு தான் அந்த படம் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமான ஒரு படம் இது. பட் செகண்ட் ஹாஃப்னு வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரியான ஒரு ஸ்லோ பேஸ்ட் ஸ்க்ரீன் பிளேவில் ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தான் பிடிக்கும். காமன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பொறுமையை சோதிக்க வைக்கும் நிறைய இடங்களில். அந்த கமலோட சாங் பேக்ரவுண்டில் வரும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் அந்த படத்தில் இருக்கு பாருங்கள், நிறைய சீன்ஸ் நான் சொன்னால் ஸ்பாயிலர் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு கார்த்தி யாருன்றதை ரிவீல் பண்ணுறது அந்த சீன் எல்லாமே படத்தில் நல்லா தான் இருந்தது. நிறைய இடங்களில் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. படத்தில் பெருசாக அந்த லவ் அப்படி இப்படின்னு போகாமல் ரொம்ப மேலோட்டமாக போன விஷயங்கள் அதெல்லாம் நல்லாவே இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாரு டேரக்டர். பெருசாக எதுவுமே ரொம்ப வந்து மிகப்படுத்தி காட்டக்கூடாதுன்றதுக்காக அவ்வளோ பிரமாதமாக டிசைன் பண்ணியிருந்தார் படத்தில். நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம், அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கார்த்தியோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் அரவிந்த்சாமியோட இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும், அது எல்லாமே பிரமாதமாக இருந்தது. ரொம்ப வந்து என்னை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் எனக்கு அவ்வளோ ஸ்லோவாக இருந்துமே எனக்கு அந்த படம் பிடிச்சிதான் இருந்தது. ஏன்னா வந்து அந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எங்கெங்கேயே பேச ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு ஏதோ ஒரு ராஜா பற்றிலாம் பேசுகிறாங்க, என்னென்னமோ பேசுகிறாங்க. கார்த்தி அவங்க குடிச்சிட்டு பேசுறது ஃபஸ்ட்டு ஒரு 2 பேர் குடிச்சிட்டு பேசுவாங்க, திருப்பி ஒரு ஆத்துக்கிட்ட போய் இன்னொரு 2 பேர் வாங்கி குடிச்சிட்டு பேசுவாங்க. அந்த சீன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது உண்மையாக. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு அவர் கார்த்திகிட்ட சொல்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் கார்த்தி அவர் உங்கள் பேர் தான் என் பையனுக்கு வைப்பேன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் இவர் எமோஷனாக ஆனால் இவர் அது பார்த்தீங்கன்னா அரவிந்த்சாமியோட மனசுக்குள்ளே அவரோட கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். யார் இந்த கார்த்திகை கூட பேசிக்கிட்டே இருக்கான், நம்ம கூட அவ்வளோ அட்டாச்சாக இருக்கான், அவ்வளோ பாசமாக இருக்கான். அதை ஒரு டேரக்டாக கேட்டிருக்கலாம் படத்தில், அதை கேட்காதான் சஸ்பென்ஸில் நமக்கு ஆடியன்ஸ்க்கு வச்சிருக்காங்க அந்த சஸ்பென்ஸ். அதை வந்து கிளைமேக்ஸில் ரிவீல் பண்ணுன்றது அது எனக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சது. அது அவ்வளோ கொடுத்தலாகவே இருக்குன்னா கேட்டிருக்கணும், அதை ஒரு கேட்கல. பட் மற்றபடி வந்து படம் ரொம்ப நல்லா நீட்டாகவே கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம். கண்டிப்பாக செகண்ட் ஹாஃப் உங்கள் பொறுமையை சோதிக்க வச்சா கூட நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்துல எங்கேயும் போர் அடிச்சு உங்களுக்கு தூங்க வச்சிடாரு. படத்தை நல்லா உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக இருக்கும், ஒரு நல்ல ஃபீல் குட் படம் தான் அது. அதுப்போ இப்போ வரை ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்காங்க போல. நான் பார்த்துட்டு வந்த ஷோக்கு அப்புறம் தான் இந்த படத்தை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ட்ரிம் பண்ணியிருக்காங்க. நான் அதுக்கப்புறம் நியூஸே பார்த்தேன். பட் நான் பார்த்த வருஷன் 2 hours 45 minutes. பட் இப்போ வர போகிற வருஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 hours 35 minutes அவ்வளோ தான் இருக்கும். பட் கண்டிப்பாக தியேட்டரில் போய் எல்லாரும் போய் பாருங்கள், ஒரு நல்ல ஒரு படம். ரொம்ப ஃபேமிலியோட பாருங்கள், அது ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற படம் அது. அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு பார்க்கும். மெயினாக ஒரு ராஜ்கிரண் அந்த ஒரு சீன்லாம் அழுவார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில், அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. சில இடங்கள் எமோஷனலாக பெருசாக உங்களை கனெக்ட் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு படம். 96 அவர் எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ்வர்ஸ்க்காக ஒரு படம் எடுத்தாரோ, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மெய்யழகன் வந்து ஒரு
ஃபேமிலிக்கான ஒரு படம். அந்த படத்தோட டைட்டில் கார்டு எண்ணில் தான் வருது, மெய் அழகன் யாருன்னா அது கார்த்தி தான். அதை நீங்கள் பாருங்கள் தெரியும். ஒரு நல்ல ஒரு படம், ஒரு சூப்பரான ஒரு கிளைமேக்ஸோட முடிச்சிருந்தாரு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது இந்த படம் பார்க்குறதுக்கு. ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு ஃபீல் குடான ஒரு தமிழில் பார்த்த படம். ஏன்னா வந்து நிறைய கமர்ஷியல் படங்கள் தான் ரீசெண்டாக பார்த்துருக்கோம். கமர்ஷியல் படம் இல்லைனா ஓவரான ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான் போகிறோம். பட் இந்த மாதிரியான ஒரு ஃபீல் குடான படங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டுருக்கு என்னை பொறுத்தவரைக்கும். ஏதோ ஒரு சில குறை நிறைகளோடு தான் வருது. பட் இந்த படம் என்னமோ தெரில, அப்படியே அந்த ஒரு இமோஷனோட நம்ம கனெக்டாக நம்ம வந்து கண்டிப்பாக ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து பிடிக்கும். நல்லா தான் ஸ்லோ பேஸ்டான ஸ்க்ரீன் ப்ளே வந்தாலும் கண்டிப்பாக ஆடியன்ஸை கவரக்கூடிய ஒரு நல்ல படமாக தான் அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ஒரு 30 to 40 minutes ஸ்ட்ரிம் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு படமாகவே வந்திருக்கும் எனக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. பட் ஆனால் அந்த ஒரு உயிரோட்டம் அந்த படத்தில் எனக்கு இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு தாராளமாக ஒர்த்தான ஒரு ஒன் டைம் நீட்டான ஒரு வாட்ச் படம் அது. கண்டிப்பாக தியேட்டரில் எல்லாரும் போய் பாருங்கள். ஒரு வீக்கெண்ட் இல்லைனா வரக்கூடிய ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ், எல்லா ஹாலிடேஸும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.